உச்சி 1.3ல் ரெண்டாவது சம் பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஏறு வரிசை அப்படின்னா நம்ம எப்படி படியில் ஏறும்போது முதல்ல சின்ன படியிலேருந்து பெரிய படிக்கு ஏறுறோமோ அதே மாதிரி தான் ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போது இது கொடுத்துருக்க 5 தசம எண்ணில் முதல்ல முதல் நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். நம்ம முதல்ல சிறியது எதுன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல என்னதை பார்ப்போம், முழுக்களை பார்ப்போம். முழுக்கள் இங்கே 2 இருக்குது, இங்கே 2, இங்கே 5, 3, 3. அப்போ இந்த 2 தான் சின்னது. அப்போ இந்த 2 எது சின்னதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா தசம எண்ணுக்கு அடுத்ததாக இருக்குது 10 ஒன்றுகள். 10 ஒன்றுகளில் இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 5 விட 3 தான் சின்னது. அப்போ முதல்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2.35. இப்போது இதுக்கு அடுத்த நம்பர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து லெஸ் தென் போடுவோம். ஏன்னா இது சிறிய நம்பர், இதுக்கு அடுத்தது பெரிய நம்பர். அப்போ வாய் மூடிய பகுதி வந்து சிறிய நம்பர், வாய் திறந்த பகுதியில் பெரிய நம்பர் எழுதணும். இப்போ இதுக்கு அடுத்தது 2.5 இருக்குது, இந்த நம்பர் மட்டும்தான். அப்போ ரெண்டாவது வர்றது இந்த நம்பர் தான் வரும், 2.53. அடுத்தது அதே அடையாளம் லெஸ் தென போட்டுட்டு இப்போது அடுத்தது இந்த 3 இருக்கிறது, இந்த மொதல் முழு எண்ணில் 3 ரெண்டு நம்பர் இருக்குது, இந்த ரெண்டில் ஒன்று தான் அடுத்தது வரும். இப்போ ரெண்டுமே 3ங்கிறதுனால தசம புள்ளிக்கு வலது பக்கம் இருக்கிற மொதல் புள்ளி மொதல் என்ன இலக்கத்தை பார்ப்போம். இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 5 விட 2 தான் சின்னது. அப்போது அடுத்து எழுத வேண்டியது 3.25. அடுத்து லெஸ் தென், அடுத்தது 3 இந்த டேம் தான் இருக்குது, 3.52. லெஸ் தென் கடைசியாக 5 இருக்குது, மூலியான 5 இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர், அதை கடைசி எழுதணும். 5.32.